Oma jnana timirandasya jnananjana chalakaya satsurum militam yena tasmai shri gurve namaha nama om vishnu padaya krishna preshtaya bhutale shrimade bhakti vedanta swami dinamne namaste saraswati deve gaurvani pracharine Nuvishesha Sunyavadi Pashyata Teshatarine Jaisi Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadana Sriva Sadigaura Bhakta Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna. Bhaktar anivarukkum inimiyana kaalai vanakkam. Indriya Bhagavata satsanga vagupula vandu kalandirukkira ella bhaktarukkum indri panivana namaskaram. Indru Bhagavathil naam paditha slogam mudhalam skandham aaram adhyayathudaiya 32-avathu padam. Narada munivarukkum Vyasa Maharishikkum idaiyilana uraiyaadal. Devadattam imam veenam swara brahma vibhushitam. Murchaitva harikadam gaya manascharanagam ivaraga bhagavan shri krishnal enakku alikkapattadum deiviga osai elambidimana indha veenai vaasithukonde bhagavan unnada magimigalai idividamal paadikondu naan prayanam seigiren okay appo indhik nam ellarum romba mangalagaramana dinathula ondru seidhirukom இன்னைக்கு குரு பூர்ணிமா ஆச்சாரியர்களை வழிபடப்பட வேண்டிய மிக முக்கியமான தினம். ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு சீடர்களும் ஆச்சாரிய உபாசனம். நம் ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆச்சாரியனுடைய அருளாக வேதவியாசர் அல்லது கிருஷ்ண துவாபாயன வியாசர் அவர் தோன்றிய தினம் வியாச பூர்ணிமா. வியாசர் வியாசருடைய பிரதிநிதியாக ஆன்மீக குரு இருப்பதனால இன்று குரு பூர்ணிமா என்று பூர்ணிமா அப்படின்னா பௌர்ணமி பூர்ணிமானா பௌர்ணமி அழகான பௌர்ணமி தினத்தன்று வியாச மகரிஷி பகவானை இந்த பூமியில அவதாரம் செய்தார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய பிரபுவே விஷ்ணுவே நம் பகவான் விஷ்ணுவே வியாசராக அவதாரம் செய்தார். அதனால அவருடைய அவதாரம் இந்த பூலோகத்துல எல்லோருக்கும் மிக நன்மை தரக்கூடிய ஒரு லீலை. பகவானே வியாச மகரிஷியாக தோன்றி வேதங்களை தொகுத்து அதை பல கிளைகளாக பிரித்து அது வந்து எல்லா ஜீவனுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில ஏற்பாடு செய்தார். பகவானால் சத்தியளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் சத்தியாவேஷ அவதாரம் ஏதோ வியாச. இரண்டு நதிகள் சங்கமிக்கும் இடத்துல தோன்றினால் கிருஷ்ண துவாபாயன வியாஸ் கிருஷ்ணா வியாசருக்கு இனி ஒரு பேர் கிருஷ்ணா. ஏன்னா ஒரு மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருந்தார். எப்படி கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ணர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருந்தாரோ அது போல வியாச மகரிஷியும் கருமை நிறத்தில் இருந்தார். அதனால அவருக்கு கிருஷ்ணா என்று பெயர். ரெண்டு நதிகள் சங்கமிக்கும் இடத்துல தோன்றினால் கிருஷ்ண துவாபாயன வியாசம். நிறைய வியாசர் இருக்காங்க. வியாசாங்கிறது டைட்டில். இப்ப பிரம்மா இந்திரா சந்திரா வருணா இதெல்லாம் வந்து தலைப்பு ஒரு பதவி. அந்த பதவிக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் இந்திரனா வந்து போவாங்க பிரம்மாவா நிறைய பேர் வந்து போவாங்க. அது மாதிரி வியாசாங்கிறது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம். அதுல நிறைய வியாசர் வருவாங்க. அதுல 5000 ஆண்டுக்கு முன்னாடி வந்தவர் கிருஷ்ண துவாபாயன வியாசர் பகவானே கிருஷ்ண துவாபாயன வியாசர். அப்போ அவருடைய அவதார தினம் வியாச மகரிஷி இந்த பூமியில் தோன்றி இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இதிகாசங்கள் புராணங்கள் உபனிஷதங்கள் இதெல்லாம் செஞ்சாங்க. தர்ம அர்த்த காம மோக்ஷம் மோக்ஷத்துக்கான பாதையை காமிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் செய்திருந்தாலும் அவருக்கு மன திருப்தி இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடைசி இந்த ரெண்டு அத்தியாயங்களும் இதை பத்தி தான். வியாசருக்கும் நாரதருக்கும் இடையான உரையாடல்கள் வியாசருக்கு நாரதர்கள் உபதேசங்கள் இதை நம்ம படிச்சுட்டு வரோம்.
அப்ப அவருடைய ஆச்சாரியன் குருமான நாரத முனிவர் அவங்க வியாசருக்கு சொன்னாங்க, நீங்க எல்லாமே பண்ணினீங்க, ஆனா ஏன் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா, நீங்க பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களே அவருடைய தெய்வீகமான நிலைகளை நேரடியா வந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதை நீங்க பண்ண அவனுக்கு திருப்தி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வியாச மகரிஷி ஸ்ரீமத் பாகவதம் தொகுத்தார். வேதாந்த சூத்திரத்துக்கு வியாசருடைய நேரடி வியாக்கியானம் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் புராண மமலம் பிரேமம் அழுக்கற்ற உட்பத உன்னதமான ஒப்பற்ற ஈடியற்ற ஒரு இலக்கிய பகவான் இலக்கிய அவதாரம் லிட்டரரி இன்கார்னேஷன் ஸ்ரீமத் பாகவதம். அதனால இந்த உலக மக்களுக்கு பெரும் நன்மை, வியாச மகரிஷி செய்த பெரும் நன்மை என்னவென்றால் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தது. மற்றதெல்லாமே வந்து அவங்கள வந்து உலக மக்களை பொருளாதார முன்னேற்றத்திலையும் பௌதிக ஆசைகளையும் பலநோக்கு கர்மங்களையும் ஈடுபடுத்தக்கூடியதான் இறுதியில மோட்சத்தை நோக்கி அழைத்து வரதா இருந்தது. அந்த மோட்ச தர்மம் கூட பிரம்மத்தையோ பரமாத்மையோ தியானிக்கும் வழிமுறையும் கூட கற்பிக்கப்பட்டது. ஆனா டைரக்டா நேரடியாக வியாசர் அழியது ஸ்ரீமத் பாகவதம். அது நேரடியாக தூய பக்தி தொண்டு. பகவான் பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், பக்தர்கள் வைஷ்ணவருடைய கல்யாண குணங்கள், அவருக்கு இடையே உள்ள அன்பு பரிமாற்றம் தூய பக்தி தொண்டு. கிருஷ்ண பிரேமம் பகவான் மேல அன்பு அதையே பறைசாற்றக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். அதனால வியாச மகரிஷி இந்த சமுதாயத்துக்கு கலியுக மக்களுக்கு அவர் அருளிய பெரும் கொடை பரிசு என்னவென்றால் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்தை வியாச மகரிஷி அருளினார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த பாகவத தர்மத்தை பகவானே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வந்து அவதாரம் செய்தார் பரப்புவதற்காக. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ண பகவான் வியாசராக வந்து பாகவதத்தை தொகுத்தார். அதே கிருஷ்ண பகவான் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்து அந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் செய்தார் பரப்புனார். அதுக்கப்புறம் உடைய சகாக்கள் இப்படி ஆச்சாரியர்கள் வியாசருடைய பிரதிநிதியா இருக்காங்க. ஆச்சாரியர் எல்லாமே வியாசருடைய பிரதிநிதியா இருக்காங்க. ஆன்மீக குருவானவர் வியாசருக்கு பிரதிநிதியா இருக்கிறார். அதனால வியாச பூர்ணிமா கொண்டாடுறது ஆன்மீக குருவை வழிபடும் போது முந்தைய ஆச்சாரியர்கள் பூர்வ ஆச்சாரியர் அனுகிரகம் ஆன்மீக குரு மூலமாக நமக்கு கிடைக்கப்படும். அதனால இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு எல்லாம் குருவுடைய தாமரை திருவாடிகளை தொட்டு வணங்கி அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை செய்து அவரை ஆராத்தி செய்து பூஜைகள் செய்து அவருடைய கருணையை வேண்டி ஆன்மீக குருவின் கருணையை வேண்டி பார்க்கணும். குருவுடைய கருணை அவர் குரு பரம்பரை மூலமா அப்படியே இறங்கிவர். பகவானுடைய கருணை குரு பரம்பரை மூலமா இறங்கி அது ஆன்மீக குரு மூலமா நமக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப விசேஷமான நாள் என்று. அதே போல இன்னைக்கு இன்னொரு விசேஷமான தினம், நம்முடைய பூர்வ ஆச்சாரியர் ஒருவர் சனாதன கோஸ்வாமியுடைய மறைவு தினம். சனாதன கோஸ்வாமி சில சனாதன கோஸ்வாமி யாரு, அவர் எதுக்காக இந்த பூமியில திருவாவதாரம் செய்தார் தோன்றினார், அவருக்கும் சைதன்யம் அவருக்கும் என்னென்ன சம்பந்தம் அன்பு பரிமாற்றம் இருந்தது, சனாதன கோஸ்வாமி இந்த சம்பிரதாயத்துக்கு ஆற்றிய அரும்பணிகள் என்ன, அவருடைய தெய்வீகமான குணங்கள், இதெல்லாமே எல்லையற்றது எல்லையற்றது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் எவ்வாறு எல்லையற்றதோ அதே போலே அவருடைய ஒத்த குணங்கள் உள்ள பகவானை தூய பக்தனுடைய லீலைகளும் எல்லையற்றது. அது வந்து என்னை போன்ற ஒரு சாதாரண ஜீவன்களால் வர்ணிப்பது என்பது மிக கடினமானது. அதை வர்ணிப்பதற்கோ அதை பற்றி நாம விவாதிப்பதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ தகுதி ஒன்றும் இல்லை. ஆனாலும் இந்த முறை நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. தூய பக்தர்களின் தெய்வீகமான குணம், ஆச்சாரியர்கள் வைணவர்கள் தூய பக்தர்கள் அவருடைய தெய்வீகமான குணங்கள் அவருடைய லீலைகள் பகவானுக்கும் அவருக்குள்ள அன்பு பரிமாற்றம் அதெல்லாம் நம்ம படிக்கிறதுனால கேட்கறதுனால பேசுறதுனால நம் ஹிருதயத்துள்ள அர்த்தங்களா நீங்கப்பட்டு நாமளும் புனிதமடையும். இது ரொம்ப சிறந்த புனிதப்படுத்தக்கூடிய முறை. தூய பக்தருடைய தெய்வீகமான குணங்களையும் அவர் நிலைகளையும் படிக்கிறதும் கேட்கறதும் பாடுறதும் நம்மை உடனடியாக எல்லா விதமான பௌதிக களங்கத்திலிருந்தும் பௌதிகமான அழுக்குகள்ல இருந்து பற்றுதல் இருந்து விடுவிக்கக்கூடியது அத்தகைய ஆச்சாரியன்மாருடைய சரித்திரம்.
அதனால குவாலிபிகேஷன் இல்லைனாலும் தகுதி இல்லைனாலும் உயர்ந்த பக்தருடைய தெய்வீகமான குணங்களை பாடுவதற்கும் பேசுவதற்கும் தகுதி இல்லைனாலும் அது நாம் புனிதமடையக்கூடிய வகைகளாக செய்தாகும். அது செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் நம் இதயம் பரிசுத்தமாக புனிதமடை. இங்க காணக்கூடிய அனைத்துமே வந்து பகவானோடு சம்பந்தப்படும். அதே மாதிரி தூய பக்தருடைய வாழ்க்கை முழுவதும் ஓரொரு நிமிடம் ஓரொரு வினாடி ஓரொரு நொடி அவர் பகவானோடு சம்பந்தப்பட்டே இருக்கிறார். அவங்க பகவானை மறந்திருக்கிறதே இல்லை. பகவானும் அத்தகைய பக்தனோடு நித்தியமாக அன்பு பரிமாற்றம் செய்கின்றார். அவருக்குள்ள அன்பு பரிமாற்றம் நித்தியமானது. பகவான் நித்தியமானவர், வைஷ்ணவர்கள் தூய பக்தர்கள் நித்திய சித்தர்கள் அவங்களும் நித்தியமானவங்க. அவங்களுக்கு இடையில் உள்ள அன்பு பரிமாற்றம் நித்தியமானது. அதனாலதான் இத்தகைய பக்தருடைய தபம் விரதம், நாரதரின் பக்தி அவரது தபத்தின் விரதத்தை கண்டு பகவான் ஒரு அழகான வீரியை பரிசாக இருக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக ஓசை நிரம்பிய வீணை. அந்த வீணைக்கு பேர் யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா கை தூக்கலாம், இல்ல நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். நாரத முனிவர் கையில் வைத்திருக்கும் வீணையின் பெயர் என்ன? விமலா மாதேவி சொல்லுங்க. மகாதி பிரபு, ஹரே கிருஷ்ண. மகதி, மகதி என்ற ஒரு அழகான வீணை. அது பகவானை பரிசாக கொடுத்தது. அந்த வீணையில் வரும் ஓரொரு சப்தமும் ஓரொரு வைப்ரேஷன், அந்த அதிர்வு ஒளி அதிர்வு, அந்த வீணையில் வரும் ஓரொரு சப்தம் ஓரொரு ஒளி அதிர்வும் அந்த வீணையும் தெய்வீகமானது. பகவானும் இருந்து பெறப்படும் எதுவும் பௌதிகமானது அல்ல. பகவான் நித்தியமானவர், பகவானுடைய பக்தரும் நித்தியமானவர், அவங்க சேவைக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளும் ஆன்மீகமானது, நித்தியமானது. பகவான் ஆன்மீகமானவர், நித்தியமானவர், தூய பக்தரும் ஆன்மீகமானவர், நித்தியமானவர், பகவானே சேவைக்காக பயன்படும் உபகரணம் அந்த கருவியும் ஆன்மீகமானது, நித்தியமானது. அப்ப அந்த மகதி என்ற வீணை ஒரு பௌதிகமான பொருளே அல்ல. அது ஏறக்குறைய பகவானுக்கும் பகவானுடைய பக்தருக்கும் ஒத்த சக்தி உடையது. அது பகவானோட சக்தி அளிக்கப்பட்டது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கருவி வந்து பகவானோட சக்தி அளிக்கப்பட்டது. அப்போ இயல், இசை, நாடகம், இந்த மூன்றும் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? பகவானிலே தோற்றுவிக்கப்பட்டது. பகவானை புகழ்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப சங்கீதம், சப்த ஸ்வரங்கள், சப்த ஸ்வரங்களுக்கு அதுக்குள்ள எல்லாமே அடக்கமே சப்த ஸ்வரங்கள். பாடுறாங்க இல்லையா? நான் பாடல ஓடிடுவீங்க, அதனால நிப்பாட்டிட்டேன். இந்த சரிகம பதனி, இந்த ஏழு சப்த ஸ்வரங்கள், இது அனைத்துக்கும் ஆதாரம். இசை, பாடல்கள், இது எல்லாத்துக்கும் இந்த சரிகம பதனி தான். அதுக்கு ஒன்னொன்றுக்கும் இங்க பிரபுபாடு அழகா விளக்கம் கொடுத்துருக்க. என்ன சொல்றாரு பிரபுபா? பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு. ஜீவகோசாமி கோட் கொடுத்துருக்க. ஜீவகோசாமி என்ன சொன்னாங்க? தெய்வீகமான இந்த வாத்திய கருவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நாரதரையும் ஒத்ததாகும். ஏனென்றால் இம்மூவரும் ஒரே தெய்வீக நிலையை சார்ந்தவர் தான். அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுவும் ஸ்பிரிச்சுவல் தான். அந்த வீணையிலிருந்து எழும் ஓசை பௌதிகமானதாக இருக்க முடியாது. எனவே நாரதரின் வீணையால் ஒளி பரப்பப்படும் பகவானின் பெருமைகளும் நீலைகளும் கூட எவ்வித பௌதிகத்தன்மை இல்லாத தெய்வீகத்தன்மை வாய்ந்தது ஆகும். அப்ப இந்த ஏழு ஸ்வரம், இந்த ஏழு ஸ்வரம் எதுக்காகனா பகவானை புகழ்வதற்காக. இந்த ஸ்வரங்கள், இசை கருவிகள், அதில் உள்ள கீர்த்தனங்கள், பாடல்கள், இதெல்லாமே பகவானை புகழ்வதற்காக. ச சஜ்ஜம், ரி ரிஷபம், க காந்தாரம், ம மத்யமும், ப பஞ்சமும், த தெய்வதம், மற்றும் பி விஷாதம் ஆகிய இந்த ஒளி தெய்வீகமானவையே. இவை குறிப்பாக தெய்வீக பாடல்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இந்த இசையை வைத்துக் கொண்டு புலன்பம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சப்த ஸ்வரங்கள்,
இசை நாட்டியம் இதெல்லாமே பகவானுடைய சேவைக்காக. எந்த ஒரு கலையை வந்து நம்ம பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்தலையோ அது காலப்போக்கில் அழிந்து விடும். காலப்போக்கில் அது வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டு அதனுடைய தன்மை இழந்து விடும். இது நீங்க கண் கூட பார்க்கலாம். எந்த ஒரு இசை கருவியாகட்டும், இசை கருவி சப்தஸ்வரங்கள் இசை பாடல்கள் இது எல்லாமே வந்து பரத நாட்டியம், நாட்டியம் பல்வேறு கல்ச்சரல் டான்சஸ் எல்லாம் இருக்கு, நாட்டியங்கள் பரதநாட்டியம் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இது எல்லாமே வந்து பகவானுடைய புகழுக்காக, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை போற்றி புகழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. இது எப்ப காலக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீவியேஷன் ஆகி ஒளிம்பத்துக்கு ஆகுதோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு எவ்வளவு பேர் வீணை வாசிக்கிறாங்க? ரொம்ப சொல்ப ஜனங்க தான். அந்த வீணை வாசிக்கிறது கூட அது ஒரு சென்ஸ் என்ஜாய்மெண்ட், குளம் திருப்திக்காக தான். ஓ இந்த இசைக்கருவி வாசித்தால் என் மனது அமைதியாக இருக்கும், நான் ஏதேனும் இசைக்கருவி வாசிக்க வேண்டும், அந்த இசைக்கருவி மூலமாக நான் அமைதியை தேடுவேன், என் புலன்களை நான் சந்தோஷப்படுத்துறேன். அப்ப எந்த ஒரு இசைக்கருவியோ இசையோ பாடலோ நாட்டியமோ பகவானை பற்றி எடுத்துரைக்கவில்லை, பகவானே சேர்க்கா பயன்படுத்தலைன்னா அது காலப்போக்கில் அழிந்துவிடும், மறைந்துவிடும், இல்லாட்டி தவறாக வழிநடத்தப்பட்டு புலன்களுக்காக பயன்படுத்தப்படும். இன்னைக்கு பெரும்பாலும் இந்த சப்த ஸ்வரங்கள்லாம் இயல் இசை நாடகம்லாம் புலன்பத்துக்கா சினிமா டிராமா கேலி கொடுத்து விளையாட்டு பொழுது போக்குறேன். ஆனா உண்மையில் இது தோன்றியதுக்காக பகவானுடைய புகழுக்காக. உண்மையில சொல்ல போனா இந்த இயலிசை நாடகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜீவாத்மாவாகிய நாமளே பகவானை சந்தோஷப்படுத்துறதுதான். ஜீவாத்மாவாகிய நாம தோற்றுவிக்கப்பட்டது, ஜீவாத்மாவாகிய நாம தோன்றியது, பகவானிலிருந்து தோன்றணும், பகவானை மகிழ்விக்கிறதுக்காக. நம்ம எல்லாருமே பகவானுடைய அங்க துணுப்புகள், பகவானுடைய சிறிய அம்சம், அங்க துணுப்புகளுடைய வேலை இந்த அங்கத்தை திருப்திப்படுத்துவது, அந்த அங்கத்தின் எஜமானை திருப்திப்படுத்துவது. பிரபுபாதர் அழகா உதாரணம் தருவார், இந்த உடலை நிறைய அங்க உறுப்புகள் இருக்கு, கை கால் விரல்கள், இந்த ஒட்டுமொத்த சரீரத்துல நிறைய அங்கங்கள்லாம் இருக்கு, இந்த அங்கங்கள்லாம் இந்த உடலை உடலோடு இணைந்து அந்த உடலின் எஜமானே திருப்திப்படுத்துது. அதுல ஒரு விரல் துண்டிக்கப்பட்டதுன்னா அப்புறம் அந்த விரலுக்கு வந்து மதிப்பு கிடையாது. இந்த விரலுக்கு இந்த விரல் இந்த விரலுக்கு கையில் இருக்கிற இந்த அங்கத்தோடு சம்பந்தம் இருப்பதற்கு மதிப்பு. இந்த விரலுக்கு இந்த விரலுக்கு வந்து என் அங்கத்தோடு சம்பந்தம் இருக்கும் வரைதான் மதிப்பு. இந்த அங்கத்திலிருந்து இந்த விரல் துண்டிக்கப்பட்டு விட்டால் இனி இந்த விரலுக்கு மதிப்பு கிடையாது. There is no use. மதிப்பு. அந்த மாதிரி ஜீவனுடைய ஸ்வரூபம் என்னன்னா அவர் பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியது. ஜீவாத்மா தோன்றியது பகவான்றது தோன்றியது அவருடைய சேவைக்காக, அவருடைய திருப்திக்காக, அவர் மகிழ்ப்பதற்காக. ஆனா ஜீவாத்மா தன்னை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு அவன் அந்த ஜட உலகத்தில் வீழ்ந்து விடுகிறான். அந்த ஜட உலகத்தில் வீழ்ந்த ஆத்மா இங்க காணக்கூடிய அடுத்தும் தன் புலன் திருப்திக்காக பயன்படுத்த, இயல் இசை நாடகம் சப்த ஸ்வரங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் பகவானி புகழுக்காக உள்ளதை அவன் காலை போட்டு தன் புகழுக்காக தன் புலன்பத்துக்காக பயன்படுத்த. அதுதான் இங்க உள்ள பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தன்னை கடவுளா நினைச்சு இல்ல நானே அனுபவிப்பாளன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நாரதரை போன்ற தூய பக்தர்கள் விசுவாசத்தோடு வீணையை பரிசாக அளித்த பகவானுக்கு நன்றி கடனை செலுத்தும் வகையில் நாரதர் பகவானின் உன்னதமான பெருமைகளை பாடுவதிலே எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கிறார். அதனால சில நாரத முறை அடிச்சு விட்டு பின்பற்றி பௌதிக உலகில் தன்னுறு பெற்ற ஆத்மா ஒருவர் சரி காமா முதலான ஸ்வரங்களை பகவானுடன் ஈடுபடுத்தி பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுவது போல அவரது பெருமைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். சததம் கீர்த்தயந்தோமா விதர்க்கதம் தா. அப்ப இந்த கலை ஜீவாத்மாங்கிறது யாரு? ஜீவாத்மா எவ்வாறு தன்னுடைய நிலையை மறந்து இருக்கின்றான்? ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஜீவாத்மாவுடைய உண்மையான சொரூபமான நிலை என்ன? அவன் இப்பொழுது மயங்கிய நிலையில் உறங்கிய நிலையில் இருக்கின்றான், அவனை விழிப்படைய செய்ய வேண்டும்.
அவன் தன்னுடைய தர்மத்தை மறந்திருக்கின்றான். அவனது உன்னதமான தர்மம் பகவானுக்கு சேவனம் செய்வது. அவன் பாகவத தர்மத்தை பின்பற்ற வேண்டும். அதை கற்பிச்சு கொடுக்கிறதுக்காக பகவானே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவத்கீதை சொன்னார் கிருஷ்ண பகவான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவத்கீதை சொன்னார். அதே 5000 ஆண்டுக்கு முன்பு அவர் வியாச தேவராம் அவதாரம் பண்ணியிருந்தார். ஒரே சமயத்துல 2 அவதாரம். ஒன்று ஸ்வயம் பகவான், ஸ்வயம் பகவான் கிருஷ்ணராக நேரடியாக துவாபர யுகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார். இனி ஒன்று அதே ஸ்வயம் பகவான் தன் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம் வியாச மகரிஷியாக நின்று கொண்டிருக்கிறார். அப்போ ஒரே சமயத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பகவான் இந்த பூமியில் இருந்த பொழுது அவரே தன் திருவாய் மலர்ந்து எடுத்து வைத்தது பகவத்கீதை. பகவத்கீதை அதே பகவான் தன்னுடைய சத்தியாவேஷ அவதாரமாக இந்த பூமியில தோன்றி ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் அருளியது. பாகவதத்தை தொகுத்து கொடுத்தது, வேதங்களை தொகுத்து கொடுத்தது, பாகவதம் கொடுத்தது வியாச மகர்ஷி. வேதேச சர்வை ரகமேதாந்திரேகாரம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா. வேதங்களால் வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா. வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதனால என்ன சிறப்புன்னா ஒரே சமயத்துல பகவான் கிருஷ்ணராகவும் வியாச தேவரா இந்த பூமியில இருந்து அவங்க பகவத்கீதை பாகவதம் விட்டுட்டு போனாங்க. 5000 ஆண்டுக்கு முன்பாக கிருஷ்ணர் பகவத்கீதை கொடுத்தாங்க, வியாச மகர்ஷி பாகவதம் கொடுத்தாங்க. இந்த உலக கலியுக மக்கள் பின்னாடி வரக்கூடிய கலியுக மக்களின் நன்மைக்காக. ஏன்னா கலியுக மக்கள் ரொம்ப துர்பாகியசாலிங்க. பிராயணா பாய கலோ அல்பாசுகேஜனா மந்தாசு மந்தமகையோ மந்த பாக்கியா. கலியுக ஜனங்க அல்பாயசு உடையவங்களாகவும் சண்டை சச்சரவு நிறைந்தவங்களாகவும் நிம்மதி இல்லாம வாழ்வாங்க. அப்ப அவர்கள் மந்த புத்திக்காரர்களா இருப்பாங்க. அவங்களால வேதங்களை விசாரணம் செய்வதோ, சாஸ்திர விசாரணம் செய்வதோ, புராணங்களை அலசி ஆராய்வதோ, உபநிஷதங்களை கற்பதோ அவர்களுக்கு சாத்தியம் இல்லை. அதனால கலியுக ஜனங்களுக்கு இரு பெரும் கிரந்தங்கள் பகவத்கீதை பாகவதம் அதை கொடுத்துட்டு போனாங்க. பகவத்கீதை மூலமாக பகவான் கிருஷ்ணர் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்குள்ள உறவு, ஜீவாத்மாவின் தனித்தன்மை, பரமாத்மாவின் தெய்வீக நிலை, பக்தி தொண்டோடைய மகிமை, சரணாகதி தத்துவம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். பாகவதம் மூலமாக அந்த சன்னாதி தத்துவத்தை எடுத்துக்கொண்டு எப்படி நாம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் மகிமைகள் என்ன, எப்படி ஒருவர் வந்து நாம சங்கீர்த்தன மூலமா பகவானை திருப்தி செய்வது, பல்வேறு பக்தருடைய சரித்திரம் மூலமாக ஸ்ரீமத் பாகவதம் பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணம் இதையெல்லாம் பறைசாற்றக்கூடியது பாகவதம். அப்ப இந்த யுகத்துக்கான தர்மம் பாகவத தர்மம் பகவத்கீதா. ஆனா 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிருஷ்ணர் சொல்லிட்டு போனாங்க, அது காலப்போக்குல மறைந்து விட்டது. சகாலேனேகமாக இருக்கு, பட் ஆனா பின்பற்றப்படவில்லை. டிவியேஷன் பின்பற்றப்படவில்லை. அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்து எந்த பாகவதத்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போதித்தாரோ, எந்த பகவத்கீதையை இங்க விட்டு சென்றாரோ, அதே தர்மத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக பகவானை பக்தனாக அவதாரம் செய்தார் சைதன்ய மகாபிரபு. அப்போ வந்து அவர் தன் சகாக்களோடு இந்த பூமியில வர்ற சகாக்களோடு அவர் தனியா வருது. அவர் ஏன் தனியா வருது? ஒரு நாட்டினுடைய பிரதான மந்திரியே ஒரு இடத்துக்கு தனியா போறது, வெறும் படைகளோடு சேனைகளோடு மந்திரிகளோடு அமைச்சர்களோடு போற 1000கணக்கான பேர் அவர் பின்தொடர்றாங்க. சாதாரண ஒரு மனிதன் அவர் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது இப்படி எல்லாம் நடக்கும்போது இந்த ஜெகத்துக்கே எஜமான ஜெகநாதன் யூனிவர்ஸ் மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், இந்த யூனிவர்ஸுக்கே வந்து நாயகனா இருப்பவர், அதிபரா இருக்கிறவர். அவர் மட்டும் ஏன் தனியா வரும்? அவர் எப்போ தன் சகாக்களோட வருவார், சகாக்களோட வருவார். அப்படி பகவான் இந்த பூமியில வரும்போது தனது ஆன்மீக லோகத்துல அவருக்கு நித்தியமாக சேவை பண்ணக்கூடிய நித்திய சித்தர்களையும் அழைச்சிட்டு வர்றார். ஏன்னா
பகவான் பக்தனாக வருகிறார் சைத்தன்ய மகாபிரபுவாக, அவர் வர்றதே பக்தியை கற்றுக் கொடுக்கிறதுக்காரு. அப்ப ஆத்மீக லோகத்துல கோலோக பிருந்தாவனத்துல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எப்படி பகவானுக்கு சேவை பண்றாங்க, அவர் மேல எப்படி அன்பு செய்யறாங்க, பிருந்தாவனத்து கோபர்களும் கோபியர்களும் பகவான் மேல் எவ்வாறு அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிருந்தாவனம் கோலோக பாவம் என்ன, கிருஷ்ண பிரேமம் பகவான் மேல எப்படி அன்பு அடைவது, அதுல எப்படி நாம் பக்குவம் அடைவது, உயர்ந்த நிலை அடைவது, அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக அந்த ஆத்மீக லோகத்துல கோலோக பிருந்தாவனத்துல பகவான் தன் நித்திய சித்தர்களோடு தூய பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு உன்னதமான அன்பு பரிமாற்றத்தை நமக்கு விநியோகம் செய்து நம்ம எல்லோரையும் கவர்ந்து அங்கு திரும்பவும் அழைத்து செல்வதற்காக அவர்கள் தன் சகாக்களோடு தோன்றுகிறார். அப்படி பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்த பொழுது சனாதன கோஸ்வாமி, நம்முடைய பூர்வாச்சாரியர் ஒருவர், ஆறு கோசாமிகளும் சனாதன கோஸ்வாமி, ரூப கோசாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபமா, மூன்று பேரும் சகோதரர்கள். ரூப கோசாமி சனாதன கோசாமி ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்றாங்க, சாதாரண நபர்கள் அல்ல, சாதாரணவர்கள் அல்ல. நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கும் ஓரொரு ஆச்சாரியரும் குருமார்களும் ஆன்மீக லோகத்துல நித்தியமா பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அங்க கோலோக விருந்தாவனத்துல ராதா கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை பண்ணக்கூடிய அஷ்ட சகிகள், எட்டு கோபிகள், அவர்களுக்கு நேரடியாக பணிவிடையை செய்யக்கூடிய மற்ற பிற சகிகள், கோடான கோடி கோபிகள், அந்த கோடான கோடி கோபிகளுக்கு பணிவிடையை செய்யக்கூடிய மஞ்சரிகள், அதுல தலைமையானவங்க ஹெட் ஆஃப் த மஞ்சரிஸ் ஸ்ரீ ரூப மஞ்சரி, லவங்க மஞ்சரி, ரதி மஞ்சரி, அவங்க வந்து அந்த கோலோக விருந்தாவனத்துல பகவானுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகனாக இருந்து அவங்க அற்புதமான கைகறி பண்றாங்க. அந்த ஒரு உன்னதமான தூய பக்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக சைதன்ய மகாபிரபு அவங்களை அழைச்சிட்டு ரூப மஞ்சரி ஸ்ரீ ரூப கோசாமியாகவும், ரதி மஞ்சரி அது லவங்க மஞ்சரி சனாதன கோசாமின்னு போடலாம். அவங்க பகவானுடைய மிஷன், பகவானுடைய நோக்கம், சைதன்ய மகாபிரபு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக, அவருக்கு உதவி செய்யறதுக்காக அவர் ஆன்மீக லோகத்திலிருந்து இவங்களை அழைச்சிட்டு வந்தார். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, எப்படி சைதன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணரே இந்த பூமியில தன் சகாக்களோடு தோன்றி எந்த தர்மத்தை நாம் மறந்து விட்டோமோ, எந்த தர்மம் மிக உயர்ந்தது என்று பாகவதம் பறைசாற்றுகின்றதோ, சமே பும்சா பரோ தர்மோ எதோ பக்தி ரதோக்ஷதே அகைகியா பிரதி கதாய ஆத்மா சுபசக்தி, ஆன்மாவுக்கு உண்மையான சந்தோஷம் தரக்கூடியது பக்தி, ஆத்ம சந்தோஷம், ஆத்ம ஆனந்தம், பூர்ணமான சந்தோஷம், சுப்ரசன், பூர்ணமான திருப்தி, அது பக்தி மூலமா தான் கிடைக்கும். அந்த கலங்கம் இல்லாத பக்தியை கற்பிச்சு கொடுக்கறதுக்காக தான். அப்ப ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அனுபமா, அனுபமாவோட பையன் ஜீவா, அந்த ஜீவ கோஸ்வாமி பின்னாடி ஒரு பெரும் ஆச்சாரியரவர், அவரும் ஆறு கோஸ்வாமியில் ஒருத்தர். தென்னிந்தியால தக்ஷின் பாரதத்துல கர்நாடகா மாநிலத்துல சாரஸ்வதி பிராமணா கம்யூனிட்டி, கிரேட் பிராமின் ஸ்காலர், பெரும் பண்டிதர்கள் பிராமண குலத்துல தொன்று தொட்டு வந்த ஒரு பெரும் பண்டிதர்கள், அவங்க வந்து மன்னர்களைப் போல திகழ்ந்தார்கள், சர்வஜ்ஞா அப்படின்னு ஒரு பெரும் பண்டிதர், சர்வஜ்ஞா, அவர் வந்து ஜெகத்குருன்னு அழைக்கப்பட்டார், சர்வஜ்ஞா, அவர் பெரும் மன்னனாகவும் பண்டிதனாகவும் ராஜ ரிஷியா இருந்தார். ஆயிரம் வருடங்கள், சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக, ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சர்வஜ்ஞா அப்படிங்கிற ஒரு பெரும் ஸ்காலர் ராஜ ரிஷி, சர்வஜ்ஞாவுக்கு அனிருத்தன் ஒரு பையன், அனிருத், அந்த அனிருத்துக்கு ரெண்டு பசங்க, ஹரிகரா ரூபேஸ்வரா அப்படின்னு ரெண்டு பசங்க. இந்த ஹரிகரா ரூபேஸ்வரா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன
டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அந்த சகோதரருக்குள்ள அவ்வளவு ஒரு பெரிய இது இல்லை. ரூபேஸ்வராக்கு பத்மநாபன் ஒரு பையன் இருந்தார். அந்த பத்மநாபனுக்கு 18 பொன் குழந்தைங்க, 5 பசங்க. இது இப்ப கேட்டா வேடிக்கையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கம் சொன்னாங்க ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருக்கு, அதனால நாம் இருவர் நமக்கு இருவர், நாம ரெண்டு பேர் நமக்கு ரெண்டு பேர் போதும், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படின்லாம் வரும். இதுதான் கலியுகம். ஆனா முன்ன வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பெரும் குடும்பம் என்றாலே அதுல எண்ணற்ற குழந்தைங்க, அந்த குழந்தைகளுடைய உறவுகள் பார்த்தா தாத்தா பாட்டி மாமா அத்தை அத்தை பசங்க மாமா பசங்க சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க, ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கு. அப்போ பத்மநாபருக்கு வந்து 18 பொன் குழந்தைகளும் 5 பசங்களும் இருந்தாங்க. அந்த 5 பசங்களை முகுந்தா அப்படிங்கிறவரு ஒரு சிறந்த பண்டிதரா இருந்தார். அந்த முகுந்தாவுக்கு ஒரு பையன் இருந்தாரு, அவர் பேர் குமாரதேவா. இந்த குமாரதேவா ரொம்ப எக்ஸ்பர்ட், அவரு சாஸ்திரத்திலையும் நாட்டை ஆள்றது நிர்வாகம் பண்றதுலையும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தார். அந்த குமாரதேவாவுக்கு 3 பசங்க, சந்தோஷா அமாரா ஸ்ரீவல்லபா. இந்த சந்தோஷா தான் பின்னாடி வந்து சனாதன் கோசாமியாகவும், அமாரா சாரி சந்தோஷா ரூப கோசாமியாகவும், அமாரா சனாதன் கோசாமி ஸ்ரீவல்லபா அனுப்பம். இந்த 3 சகோதரர்கள் இதுவரைக்கும் நம்ம படிச்சது உங்களுடைய லீனேஜ், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்க புராணங்கள்ல பூர்வாச்சாரியர்கள். ரூப கோசாமி சனாதன கோசாமியுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய அவங்களுடைய மூதாதையர்கள் வம்சாவளி. சோ எப்படி கர்நாடக பிராமின் கம்யூனிட்டியில சாரஸ்வத பிராமின் கம்யூனிட்டியில வந்தவங்க பெங்கால், அங்கிருந்து வங்காளத்துக்கு குடிபெயர்றாங்க. இது எப்படின்னா ரூபேஸ்வர் காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள 2 சகோதரர்களும் டிஸ்அக்ரிமெண்ட் வந்தது, ஹரிகராக்கும் ரூபேஸ்வராக்கும். ரூபேஸ்வரா ஷிஃப்ட் டு வெஸ்ட் பெங்கால், அங்கதான் இந்த இந்த கம்யூனிட்டி இங்க இதனுடைய லீனேஜ் வந்து கண்டினியூ ஆகுது. ரூபேஸ்வருடைய சன் பத்மநாபா, பத்மநாபாவுடைய சன் முகுந்தா, முகுந்தாவுடைய சன் குமாரதேவா, ஒரே குழப்பமா தான் இருக்கும், ஒரே பேரா இருக்கு. எனிவே இது தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக ஆச்சாரியருடைய ஹிஸ்டரி. சரி, அப்ப இவங்க வங்காளத்துல சின்ன வயசுல இருந்தே இந்த பசங்க சந்தோஷ் அமார், சந்தோஷா அமாரா ஸ்ரீவல்லபா, இந்த 3 பேரும் பிற்காலத்துல ரூப கோசாமி சனாதன் கோசாமி அனுபமா என்று அழைக்கப்பட்டவங்க. சைதன்ய மாப்பை ஆசீர்வாதப்பட்ட இவங்க வங்காளத்துல சிறந்த பண்டிதர்களாகவும் பன்மொழி திறன் படைத்தவர்களாகவும், ஸ்பானிஷ் உருது அப்புறம் வந்து கர்நாடகா மாதிரி பல லாங்குவேஜ் பெங்கால் பன்மொழி திறன் படித்தவங்க, அதீத புத்தி கூர்மை படித்தவங்க, நிர்வாக திறமை படித்தவங்க, எக்ஸ்பர்ட் கைடிங் ரூலிங் வழி நடத்துவது நிர்வாகம் செய்வது அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவங்க. வித்யா வச்சஸ்பதி அப்படின்னு ஒரு பெரிய ஸ்காலர், வித்யா வச்சஸ்பதி. அந்த வித்யா வச்சஸ்பதிங்கிறது தான் இந்த சாஸ்திரம் படிச்சுக்கிறார். 4 வேதங்கள், 18 புராணங்கள், உபனிஷதங்கள், வேதாந்த சூத்திரம் அனைத்துக்கும் வேத விற்பனர்கள். பெரும் பண்டிதர்கள்லாம் வந்து இவங்ககிட்ட சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வருவான், இவருடைய சங்கம் பட்டுகிறதுக்காக வருவான். அப்ப இவங்க வங்காளத்துல ராம் கேலி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு சிறிய டவுன், இன்னைக்கும் அந்த இடம் ரொம்ப அழகான இடம் ராம் கேலி, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில ராம் கேலின்னு ஒரு டவுன்ல தங்கியிருக்க. அந்த ராம் கேலி வந்து 500 ஆண்டுகளுக்கு முன்பாக முகலாயர்கள் பாரதத்தை ஆண்டு வந்தார். ஏற்கனவே 800 ஆண்டு காலம் இந்தியா வந்து கிழக்கிந்திய ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி, இந்தியா வந்து ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியில கண்ட்ரோல் பண்ணதுக்கு முன்னாடி 800 இயர்ஸ் வந்து 800 ஆண்டு காலம் முகலாயர்கள் ஆண்டு. நீங்க எல்லாம் வரலாற்றுல படிச்சிருப்பீங்க, அந்த முகமது வந்தாரு இந்த முகமது வந்தாரு, அவரு கொள்ளையடிச்சாரு இவரு கொள்ளையடிச்சாரு.
இன்னைக்கு வரலாற்றுல பூரா கொலகாரன் கொள்ளக்காரனுடைய சரித்திரம் இருக்கு, ஆனா நல்லவங்களுடைய சரித்திரம் எங்கேயுமே காணும். ஒலேரிக்கு வந்தவங்க சரித்திரம்ல இருக்கு, நல்லது சொல்லி கொடுத்தவங்க சரித்திரத்தையும் காண வரலாற்று முடியல. அதான் இப்ப பாடப்புஸ்தகத்துல படிக்கிறாங்க. அவரு வசிப்பு வந்தாரு, கஜில் முகமது வந்தாரு, கோரி முகமது எல்லாம் திருடங்களுடைய பேரா வச்சிருக்காரு. ஆனா வெறும் ஆச்சாரியர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், வெறும் ராஜ ரிஷிகள், அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவங்க ஆட்டதெல்லாம் ஹிஸ்டரியே எடுத்துட்டார், ஹிஸ்டரியே கிடையாது. அது இன்னைக்கு ஒரு துரதிருஷ்டம் படிக்கிறது, குழந்தைகள் படிக்கிறது துரதிருஷ்டம். அப்ப என்ன நடந்தது, 500 ஆண்டுகளுக்கு முன்பாக வங்காளத்துல, வங்காளம் பகுதிக்கு ராம்கேலி கேபிட்டலா இருந்தது. அந்த ராம்கேலி வந்து நவாப் ஹுசைன் ஷா, வங்காளத்துக்கு வந்து முகலாய மன்னன் நவாப் ஹுசைன் ஷா மன்னராக, ராம்கேலி தான் கேபிட்டல், ராம்கேலியை தலைநகரமா வைத்துக் கொண்டு அவர் வங்காளத்தை ஆண்டு வருகிறார். அவர் கேள்விப்பட்டாரு, தன் ராஜ்யம் விஸ்தாரமாகும், தன் ராஜ்யம் விஸ்தாரமாயி பல பக்கத்து பல தேசங்களை, ஒரிசா, பீகார், அசாம், இந்த மாதிரி சுற்றி உள்ள பகுதியிலும் தன் ஆளுமையை செலுத்தணும்னா தனக்கு வந்து விசுவாசமான சேவகர்கள் இருக்கு. அதுவும் சாதாரணப்பட்ட நபர்களாக கூட பெரும் புத்திசாலிகள், பெரும் புத்திசாலிகள், புத்தி கூர்மை படைச்சவங்க, நிர்வாகத்திறமை படைச்சவங்க, பன்மொழி திறன் படைச்சவங்க, அந்த மாதிரி நபர்களை என் பக்கத்தில் வைத்துக் கொண்டால் நான் வந்து அவர்களை வந்து என் கூட வச்சுக்கிட்டு அவர்களுக்கு விசுவாசம், விசுவாசமா இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பணியில் ஈடுபடுத்தி நான் என் ராஜ்யத்தை விஸ்தாரம் செய்வேன், என் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணுவேன். 3 பெரும் பதவி, ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர், அமைச்சர்கள் பதவி, அந்த இடத்துல உட்கார வைக்கணும். ஒருத்தர் வந்து பிரதான மந்திரியாக, ஒருத்தருக்கு முதன்மை மந்திரியாக, இன்னொருத்தருக்கு ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், 3 பெரும் பதவி, அதை கொடுத்து உட்கார வைக்கணும். அதுக்கு திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் நவாப் ஹுசைன் ஷா. அப்ப அவர் கேள்விப்பட்ட இந்த 3 சகோதரர்கள், சந்தோஷ், அமாரா, ஸ்ரீவல்லபா, they are very great and scholar, very well knowledgeable persons, அனைத்து திறமை படிச்சவங்க, நிர்வாகம் பண்றது, போர்த்திறன், சாஸ்திர ஞானம் எல்லாம் இருக்கவங்க. அப்ப இவங்களை என் கூட வச்சுக்கிட்டேன்னா நான் ரொம்ப சுலபமா என் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணுவேன். அப்ப வந்து நவாப் ஹுசைன் ஷா இவங்களை அப்ரோச் பண்ற, அவங்கள்ட்ட வந்து அணுகி பேசிருக்கிறார். ராம்கேலியில அவங்க தங்கி இருக்காங்க, அவங்ககிட்ட வந்தாங்க, ஏ சந்தோஷா, அமாரா, ஸ்ரீவல்லபா, உங்களுக்கு நான் ஆஃபர் பண்றேன், உங்களுக்கு நான் 3 பெரும் பதவிகளை கொடுக்குறேன், ஒருத்தருக்கு பிரதான மந்திரி, ஒருத்தருக்கு முதலமைச்சர் பதவி, ஒருத்தருக்கு வந்து ஹோம் மினிஸ்டர், அரண்மனைகள் கட்டி தந்து விடுகிறேன், அரண்மனை, முழு சுதந்திரம், நீங்க உங்க இஷ்டம் போல வாழலாம், உங்களை என் சகோதரர் போல நான் பார்த்துக்கிறேன், என் உடன்பிறவா சகோதரா உங்களை நான் வச்சுக்கிறேன், ஆனா நீங்க இந்த போஸ்ட வந்து ஏத்துக்கணும், இந்த பதவி ஏத்துக்கொண்டு நீங்க நிர்வாகம் பண்ணுங்க, என்னை வழி நடத்துங்க, நான் போய் மற்ற இடங்களை ஜெயிச்சு கொண்டு வரணும், என்னுடைய ஆளுமைக்கு உட்படுத்தி நீங்க என்னை வழி நடத்துங்க, என் கூட பக்க பலமா இருங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க, உங்களை வந்து என்னுடைய சகோதரனை போல பாத்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆஃபர். நமக்கு யாருக்கா வந்துதான் காலில் விழுந்து போயிடுவோம், ஐயா இதை தாயா திருமாத்த. மத்திய அரசாங்கத்தோட வேலை, அதுவும் மினிஸ்டர் போஸ்டு, எனக்கு கிடைக்காதா உனக்கு கிடைக்காதான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதற்காக என்ன வேளாண் செய்யலாம், என் பதவி, பதவி அடைவதற்காக, பதவி, பெயர், புகழ், அதற்காக என்ன வேணாலும் எந்த தர மட்டத்தில் இறங்கி பாவகாரியம் செய்ய தயாரா இருக்காங்க, கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, ஏமாத்துறது, திருக்குத்தனம், எப்படியாவது ஹூக்கார் ஹூக்கார் கூக்குமார், ஏதோ ஒரு வகையில அந்த இடத்த அடைஞ்சது. பெரும் கனவு இன்னைக்கு அரசியல்வாதிகள், நான் இறக்கும் போதும் அந்த பதவியிலே நான் இறக்க வேண்டும், அந்த முதலமைச்சர் நாற்காலியிலே உடல வேண்டும் அப்படிங்கிற கனவு வந்துட்டு இருக்க. ஆனா இவங்களுக்கு அந்த ஆஃபர் தேடி வருது,
அந்த இது வந்து தேடி வருது, பதவி தேடி வருது. அவங்க என்ன சொன்னாங்க, முடியாது, நாங்க உங்ககிட்ட வேலை பார்க்க மாட்டோம், ஏன்னா நீங்க ஒரு யவன ராஜா, நீங்க மாமிசம் உண்கிறவங்க, நீங்க வந்து அது குறிப்பா பசு வதை பண்றவங்க, இதெல்லாம் கருத்தில் கொண்டு இவங்க மூன்று பேரும் மறுத்து விட்டாங்க, முடியாது, இங்க உயிரே போனாலும் சரி இந்த பதவி ஏத்துக்க மாட்டோம், அவங்க இது மாதிரி ஆஃபர் வந்து விட்டுருவா. சரி இவங்க தான் இப்படி, இவங்க மூணு பேரும் சொல்லிட்டாங்க அந்த பதவி எங்களுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, நவாப் ஹுசேன் ஷா அவருடைய பெற்றோரிடத்துல போய் பேசுறான், அவருடைய தாய் தந்தையர் அவங்க கிட்ட போனா, குமார தேவா, குமார தேவாட்ட போய் சொல்றாங்க, பாருங்க உங்க பசங்களை வந்து என் பையனை மாதிரி நான் பாத்துக்கிறேன், என் சகோதரனை போல பாத்துக்கிறேன், மூணு பேருக்கு மூணு பெரிய பதவி கொடுத்துறேன், அவங்க ரொம்ப நல்லா சந்தோஷமா வாழட்டும், எனக்கு எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கணும், என்ன சொல்றீங்க? அவங்க எங்க பசங்க என்ன சொன்னாங்க, அவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதான் நாங்களும் சொல்லுவோம், அவங்க சரின்னு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம், உன்னை போல் ஒரு கீழ்நிலையான யவன ராஜா, சனாதன தர்மத்துக்கு எதிரான, இறை உணர்வுக்கும் சிந்தனைக்கும் எதிரான உன்னை போன்ற நபர்களிடம் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டோம், அதனால எங்க பசங்க வேலையே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வேலைக்கு அனுப்ப மாட்டேன். இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, உங்க பசங்களுக்கு வந்து பெரிய பெரிய போஸ்ட் கொடுத்துறோம், இயர்லி இன்கம் வந்து 1.5 லாக் to 2 லாக் ருபீஸ் வரும், அப்படியா? அவன் கை காலில் விழுந்தா அனுப்பிச்சு வச்சிடறது, அவனை கை காலில் பிடிச்சாது விழுந்தாவது அந்த வேலைக்கு அனுப்பிச்சு வச்சிடறது. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, நோ, முடியாது, நீங்க வந்து சனாதன தர்மத்துக்கு எதிரானவங்க, நீங்க நாம சங்கீர்த்தத்துக்கு வந்து அகேன்ஸ்ட் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க, பக்தியை பரப்ப மாட்டீங்க, நீங்க அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து தண்டிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப முதல்ல நவாப் ஹுசேன் ஷா இப்ப மூணு பேர் அப்ரோச் பண்ணாங்க, அவங்களும் முடியாதுட்டாங்க, அவங்க அப்பா அம்மாவும் அப்ரோச் பண்ணாங்க, அணுகுனாங்க, அவங்களும் முடியாது. கடைசியா ஒரு டூல், ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டாரு, என்னது, அவங்களை த்ரெட்டன் பண்ண, அவர்களை பயமுறுத்தினார், ஏ சனாதனா, அமாரா, அனுபமா, சரி ஸ்ரீவல்லபா, நீங்க மூணு பேர் என்கிட்ட வேலை பார்க்கலன்னா இங்க யாரும் இந்துக்கள் அவங்க தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியாது, கோயில்களை உடைத்து விடுவேன், பூஜைகளை நிறுத்தி விடுவேன், சாஸ்திரங்களை கொளுத்தி விடுவேன், யாரும் நிம்மதியா வெளி தெருவில் நடமாட முடியாது, அப்ப என்னுடைய அராஜகத்தை நீங்க பார்க்க போறீங்க, மரியாதையா நீங்க மூணு பேர் என்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்றதுக்கு நான் அனுமதி கொடுப்பேன், பிராமணர் அவங்க டியூட்டி ஒழுங்கா பண்ணலாம், கோயில போகலாம், பூஜை செய்யலாம், வேத மந்தங்கள் பாராயணம் பண்ணலாம், பக்தர்கள்லாம் பஜனை பண்ணலாம், எல்லாத்தையும் நான் கண்டுக்க மாட்டேன், நீங்க என் கூட இருந்தீங்க அவங்க எல்லாம் சுதந்திரமா இருக்கலாம், நீங்க இந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த பதவி நீங்க ஏத்துக்கலைன்னா ஒரு பையன் பக்தி பண்ண முடியாது, எல்லாரும் இப்படி ஜெயில போடுறோம், எவனா தெருவில் நாம ஜெயிச்சு போனா இப்படி ஜெயில போடுறோம், ஒருத்தன் கூட ஒருத்தர் சுதந்திரமா நடக்க முடியாது, முடிவு பண்ணிக்கங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியமா அல்ல மற்றவங்க வாழ்க்கை முக்கியமா, ஒருத்தர் பக்தி பண்ண முடியாது, ஓப்பன் சேலஞ்ச், மரியாதையா நீங்க நான் வந்து உங்களை சகோதரர் மாதிரி நடத்துறேன்னு சொல்லியிருக்கேன், நீ என்கிட்ட வரல, இதுதான் நடப்படுது, நாம சங்கீர்த்தனம் பகவத் பஜனை எதுவும் நடத்த விட மாட்டேன், எல்லாரையும் துவசமாக்குவேன், அடிப்பேன், கொள்ளுவேன், துன்புறுத்துவேன், சிறையில போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்போ இந்த மூணு சகோதரர்களும் மற்ற பக்தருடைய நன்மை கருதி, மற்றவங்க வந்து சுதந்திரமா பக்தி செய்யணும், கோயில்கள்ல வழிபாடு சிறப்பா நடத்தப்படணும், எந்த கோயிலும் இந்த முகலாய மண்ணினால துன்புறுத்தப்பட, விக்கிரகங்கள் எல்லாம் உடைக்கப்படக்கூடாது, கோயில் உடைக்கப்படக்கூடாது, அங்குள்ள பக்தர்களுக்கு துன்பம் வரக்கூடாது, சனாதன தர்மம் நிலைத்திருக்கணும், அது இதனால வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, அது உடைந்து விடக்கூடாது அப்படின்னு மற்றவர்களுடைய நன்மைக்காக, வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருப்பா முடி, மற்றவங்க நன்மைக்காக இவங்க மூணு பேரும் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார், தங்களுடைய சுக துக்கத்தை எல்லாம்,
அப்ப என்ன பண்ண, இந்த மூணு பேரும் அவர்கிட்ட வேலைக்கு போன, மூணு பேரும் மூணு பதவி ஏத்துக்கிட்டாங்க. சரி, நீங்க யாரும் துன்புறுத்த வேண்டாம், அவங்கவுங்க தர்மத்தை ஒழுங்கா பண்ணட்டும், பிராமணர்கள் கோயிலுக்கு போய் பூஜை செய்யட்டும், வழிபாடு செய்யட்டும், பக்தர்கள்லாம் கோயிலுக்கு போட்டும், நாமசங்கீர்த்தனம் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், தெருக்கல்ல இயல்பாக நாமசங்கீர்த்தனம் பாடி போகணும், எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதனால மற்றவங்களுடைய நன்மைக்காக கருதி நாங்க இந்த வேலையை ஏற்றுக்கிறோம், நாங்க உங்களுடைய மினிஸ்டர்ஸா இருக்கிறோம், மந்திரிகளா இருக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனாலும் ஒரு தந்தையாருக்கு உடன்பாடே இல்லை. ஐயோ, என்ன ஒரு துரதிருஷ்டம், என் மகன்கள் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்து ஒரு யவன ராஜாவுக்கு போய் வேலை செய்வதா? அவன் மாமிசம் உண்பவன், கலாச்சாரமற்றவன், கீழ்நிலையான குணம் படைத்தவன், அவன் சனாதனத்துக்கு எதிரான, அத்துக்கு சனாதன தர்மத்துக்கு எதிரான ஒரு மன்னனிடம் போய் தன் மகன்கள் வேலை பார்க்கின்றார்கள் என்று அவர் பெரும் வேதனை கொண்டார் குமாரதேவன். தினமும் யாகங்கள் செய்து பூஜைகள் செய்து பிரார்த்தனை செய்கிறாரு, என் மகன்களுக்கான பிராயச்சித்தன் இவங்களை எப்படி நான் இருந்து விடுவிக்கிறது அப்படின்னு அவனுக்கு ஒரே கவலை. இவர்களும் ஒண்ணு உள்ள ஒண்ணு சந்தோஷம் விருப்பம்லாம் ஒண்ணு இல்லை. ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் சபலமா தரு, ஆயிரக்கணக்கான அந்த டைம்ல 500 இயர்ஸ் பேக், 500 வருஷத்துக்கு முன்பாக. இது சும்மா நம்ம ஒரு கதையோ கற்பனையோ இல்ல, சும்மா டைம் பாஸ்க்காக பேசல. இன்னைக்கு நீங்க வரலாற்றுல எடுத்து படிச்சீங்கன்னா இவங்க எப்படி நம்ம அக்காலத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சேலரி கொடுத்துருக்காங்க, நவாப் ஹுசைன் சாஹிப் எப்படி ரூல் பண்ணிருக்காங்க, எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட் எல்லாமே. சும்மா இது ஒரு டைம் பாஸ்க்காக சொல்லு. நவாப் ஹுசைன் சாஹிப் இவருக்கு ராம கேலியில அழகான அரண்மனையை கொடுத்து, ஆயிரக்கணக்கான பொற்காசிலை சபலமா கொடுத்து, சுதந்திரமும் கொடுத்துருக்கா. நீங்க எப்படி வளர் வாழலாம், இந்த அரண்மனையில உங்க விருப்பம் போல வாழுங்க, ஆனா நீங்க மூணு பேரும் என் பக்கம் இருக்கும், அவ்வளவுதான். அவளுடைய திறமை, புத்தி கூர்மை, வழிகாட்டுதல் இது மட்டும் எனக்கு போதும், நீங்க என் பக்கம் இருந்தா போதும், நான் இந்த உலகத்தையே ஜெயிச்சிருவேன், எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தேன். வெறும் அரண்மனை, ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் சம்பளம், ஒரு நாணயம், ஒரு தங்க நாணயம், ரெண்டு தங்க, ஆயிரக்கணக்கான பொற்காசு சம்பளம். ஆனாலும் இவங்களுக்கு அதுல வந்து அட்டாச்மெண்ட் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் குழந்தை பிராயத்திலிருந்து சந்தோஷ் அமரா ஸ்ரீவல்லபா அவங்களுடைய இயற்பெயர், அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் சந்தோஷ் அமரா ஸ்ரீவல்லபா. ஆனா குழந்தை பிராயத்திலிருந்து சாஸ்திர விசாரணமும் பகவத் பக்தியும் அதுதான் ஆர்வம். ஒரு நாள் ஆக்சுவலி இவங்க மூணு பேரும் பின்னாடி சைதன்யமா அப்படியே கருணைப்பட்டது ரூப கோசாமி, சனாதன கோசாமி, அனுபமான மகாபுருவுக்கு நாமம் கொடுத்தாங்க. ஆனா இவங்க மகாபுருவ சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர்களுக்கு மனதுக்குள்ள எப்பவும் கிருஷ்ணருடைய நினைவுடன் அவங்க வந்து வேற எந்த பௌதிமார் செயலும் அவங்க ஈடுபடல. இன்னைக்கு நீங்க ராம்கேலி போனீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்காளத்துல ராம்கேலி போனா, அங்க அவர்கள் தங்கி இருந்த இடத்துல ஒரு பிருந்தாவன சூழலை உருவாக்கி, பகவான் திரோதாரம் செய்த பிருந்தாவனம் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு அழகான ஒரு சூழல். அங்க அழகழகான வனங்கள், தமால மரங்கள், கதம்ப மரங்கள், அப்புறம் யமுனா நதி போல அழகான அது கங்கை கரையில, அதுக்கப்புறம் ராதா குண்டம், ஷியாமகுண்டம், எல்லாம் அழகா அழகான ஒரு ஆன்மீக சூழலை ஏற்படுத்தி கொண்டு அங்க அவங்க பக்தியும் பயிற்சி பண்றாங்க. இதனைக்கு வேலை பார்க்கறது நவாப் ஹுசைன் சாஹிப், அவங்க பக்தியும் செய்யறாங்க. இவர்களுடைய சங்கம் வேண்டி பெரும் பண்டிதர்கள்லாம் வர்றாங்க, பெரும் பண்டிதர்கள், சாஸ்திரத்துக்கு விசாரணை எழுதுறவங்க எல்லாம் வந்து இவர்கிட்ட கேட்கறாங்க, ரூப கோசாமி டீம், சனாதன கோசாமி டீம், இது சரியா எழுதியிருக்கனா பார்த்து சொல்லுங்க, இதுக்கு பொருள் சரியா இருக்கின்றதவா, இது அங்கீகாரம், இது அங்கீகாரமானதா? இவர்களுடைய அங்கீகாரம் பெற்ற பின்புதான் அது புத்தகமாக வெளியே போகும். அந்த அளவுக்கு பெரும் சிறந்த பண்டிதர்களா திகழ்ந்தவங்க ரூப கோசாமி, சனாதன கோசாமி. ஆனா சந்தர்ப்பத்தினால நவாப் ஹுசைன் சாஹிப் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கேள்விப்பட்டாங்க, பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீ சைதன்ய மகாபுரு அவதாரம் செய்திருக்காரு, அந்த பகவானே சைதன்ய மகாபுரு வந்திருக்காங்க, அவர் பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்ண வந்திருக்காங்க, அவர் முழு முதற் கடவுள், அப்ப அவருடைய கருணை எப்படியாவது நாம் பெற வேண்டும், ஸ்ரீ சைதன்ய மகாபுரின் கருணை எப்படியாவது நாம் பெற வேண்டும்னு அவர் கடிதம் எழுதுறார்.
ரூப கோசாமி சனாதன கோசாமி தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. கடிதம் இந்த முகலாய மன்னர் என்ன பண்ணிட்டாரு, இவர் இந்த நவாப் ஹுசைன் சாய் இவங்களை வேலைக்கு வச்சு ஸ்லோலி இவர் முகலாயராகவே மாற்ற, அவங்க தோற்றமெல்லாம் முகலாயர்களுக்கு போல தாடி எல்லாம் வச்சுட்டு, ஒருத்தர் பேர் வந்து சபீர் தபீர் காஸ், சகார் மல்லிக், சந்தோஷ் வந்து தபீர் காஸ், அமரா சகார் மல்லிக், அந்த மாதிரி பேரெல்லாம் மாத்திரு. இதனால பிராமண சமுதாயமே இவங்களை வந்து என்ன பண்ணாங்க, ஓ இவங்க வந்து முசல்மான் ஆயிட்டாங்க, அவங்க முசல்மான் வேலை பாக்குறாங்க, அதனால ஸ்மார்த்த பிராமணர்கள் பேரளவான பிராமணர்கள் இவர்கள் வெறுத்தாங்க. ஆனாலும் இவங்க முக்தி கூர்மை அறிந்து கொண்டு பண்டிதர்கள் எல்லாம் வந்து இவருடைய சங்கம் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு காலகட்டத்துல இவங்க வந்து நவாப் ஹுசைன் சாட்ட வேண்டா விருப்பமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மனசு பூரா நான் எப்போ பகவான் ஸ்ரீ சைதன்யனுடைய ஆசீர்வாதம் பெற போறோம், நமக்கு எப்போ வந்து பகவான் ஸ்ரீ சைதன்யின் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது, எப்போ நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து கிருஷ்ண மேல பிரேமம் அன்பு அடைய போறோம், எப்போ எனக்கு மகாபடை கருணை கிடைக்கும், கடிதம் போட்டுட்டே அப்பெல்லாம் வந்து ஜிமெயில் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது, அதில் உடனே உடனே மெசேஜ் எல்லாம் வருது, கடிதம் எழுதியது. அப்போ ரூப கோசாமி சனாதன புத்தகம் கடிதம் எழுதி எழுதி அனுப்புறாங்க, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஓ பகவானே பெருமானே, எங்களுக்கு எப்போ உங்க கருணை கிடைக்கும், நாங்கள் எப்போ உங்களுடைய தாமரை திருவடியில சேவிக்க போறோம், நாங்கள் எப்போ இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து விடுபட போறோம், எங்களுக்கு இதுல துணி கூட இஷ்டம் இல்லை. எங்களுடைய இந்த நவாப் அவன் வந்து ஒரு பௌதிகவாதியாகவும் சனாதன தர்மத்துக்கு எதிரானவனாகவும் குழம்பம் தூக்கக்கூடியவனாகவும் மாமிசம் உண்ணக்கூடியனா இருக்கும், அந்த மாதிரி ஆட்சி நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்ப எங்களுக்கு இந்த வாழ்க்கை விடுதலை கிடைக்கும், எப்ப எங்களுக்கு இந்த விடுதலை கிடைக்க போகுது, எப்போ நாங்க வந்து உங்களுடைய தாமரை திருவடிகளை அடைய போறோம், கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பதில் வரவே இல்லை. இவங்களும் தொடர்ந்து ரொம்ப பணிவோடு எளிமையோடு விடா முயற்சி எழுதிக்கிட்டே இருக்காங்க, கடிதம் மேல கடிதம் போடுறாங்க, பதில் வரவே இல்லை. அப்புறம் ஒரு சமயம் பதில் வந்தது. ஒரு தடவை சைதன்ய மாவட்டம் பதில் ஒரே ஒரு பேராகிராஃப் தான், ஒரு எட்டு ஏழு எட்டு வரி ஒரு பதில் வந்தது. சைதன்ய மாவட்டம் சொல்றாரு, சனாதனா ரூபா சனாதனா அனுபமா, நீங்க மூணு பேரும் என்னுடைய நித்தியமான சேவகர்கள், நீங்க வந்து பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களை நினைத்துக் கொண்டே இருக்கார். அது எப்படின்னா, ஒரு மனைவியானவள் கணவனுக்கு முன்னாடி நல்ல பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள், ஆனால் உள்மனதில் தன் காதலனை நினைத்துக் கொண்டிருக்கின்றாள். ஓ என் கணவர் எப்போ வீட்டை விட்டு செல்வார், நான் எப்போ அந்த காதலனுடன் பேசுவேன், அந்த காதலனை எப்போ நான் பார்க்க போகின்றேன் அப்படின்னு உள் மனதுக்குள்ள அந்த காதலனை நினைத்துக் கொண்டிருக்கின்றாள். ஆனா வெளியில பார்த்தா அவ வந்து ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி போல செய்யப்பட்டு, அந்த மாதிரி நீங்க உங்க கடமையை பண்ணிட்டே இருங்க, உங்க உள் மனதுல ஆள் மனதுல கிருஷ்ணனுடன் நிலைப்பட்டிருங்க, கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே இருக்க கிருஷ்ணர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு செய்தார். பொறுமையாக உங்களுடைய சேவையை செய்து கொண்டே இருங்க, உங்க கடமையை செஞ்சுட்டே இருங்க, கட்டாயம் ஒரு நாள் கிருஷ்ணா உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு கேட்டு, அந்த கடிதம் வந்த உடனே இவர்களுக்கு வந்து சமாதானம் ஏற்பட்டது. அது வரைக்கும் சமாதானம் இல்லை, எப்ப நான் வந்து மகாபிரபுட்ட போக போறோம், எப்ப அவருடைய சேவையில் எடுக்கும், சைத்தன்ய மகாபிரபு பரம புருஷோத்தமான முழுமுதற் கடவுள், அவர் இந்த பூமியில இருக்காங்க, ஆனா நம்ம ரொம்ப துர்பாகியசாலியா இருக்கும், அவருடைய சங்கமோ அவருடைய சேவையோ நம்ம செய்யாம, அவர் சங்கத்தை எடுத்துக்கொள்ள முடியல, அவருக்கு சேவை பண்ண முடியல, அவரை சரணாகதி பண்ண முடியல, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு அழுது கொண்டிருக்காரு. அவன் இந்த கடிதத்துடைய பதில் அவர்களுக்கு மருந்தாக இருந்தது. ஆ சரி ஓகே, அப்ப மகாபிரபு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணுவாங்க, அந்த கிருஷ்ணரும் மகாபிரபு வேற இல்லை, அப்போ ஒரு நாள் கட்டாயம் மகாபடி அனுகிரகம் கிடைக்கும், அதுவரை காத்துக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவங்க பேருக்குதான் அந்த மந்திரி பதவியில் இருக்காங்க, அடிக்கடி ராஜா வந்து நவாப் ஹுசைன் சார் ஏதாவது கேட்டா சொல்லுவாங்க, ஆனா கூடுமா நேரம் அவங்க அந்த ராம்கேலியில அந்த அரண்மனையில அழகான ஒரு மண்டபம் அமைத்துக் கொண்டு அந்த மண்டபத்தில் பாகவத கதைகள் பேசுவது, கிருஷ்ண கதைகள் பேசுவது, அங்க வந்து பகவானிய நாடகங்கள் பாடல்கள் இதெல்லாம் பண்ணும், இயல் இசை நாடகம்,
அவர் இருந்த அரண்மனையில தினமும் பண்டிகை, கீர்த்தனம், பாகவத வகுப்பு, அப்புறம் வந்து நாடகம், இதெல்லாம் பண்ண நிறைய பேர் வந்து உங்க சங்கம் எடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாள் சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு கனவு, அந்த கனவுல ஒரு பிராமணர், அந்த பிராமணர் வந்து சூரியனை போல பிரகாசிக்கிறார், சூரியனை போல பிரகாசிக்கிறார். அவர் வந்து சனாதனை கூப்பிட்டு, சனாதனா இந்த பாகவதங்களை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பாகவத புஸ்தகத்தை அவர் கையில். சனாதன் கனவு விழித்து வந்து பாக்குறாரு, அங்க யாருமே இல்லை. அப்ப அவர் கையில பாகவதமும் இல்லை. ஆஹா, நான் வந்து வேதங்கள் படிச்சிருக்கேன், புராணம் படிச்சிருக்கேன், இதிகாசம் படிச்சதெல்லாம் படிச்சிருக்கேன், அவர் நான் பாகவதம் படிக்காம விட்டுட்டேன், ஆனா என்கிட்ட பாகவதம் இல்லையே, இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு சனாதன் வருத்தப்படும் போது, அன்று காலையிலே எந்த பிராமணர் அவர் சந்தித்தாரோ அதே பிராமணர் அவர் முன்பு தோன்றி பாகவத புஸ்தகம் கற்றுக்கிறார். அன்று முதல் பாகவதத்தை தன் மார்போடு தழுவிக்கொள்கிறார் சனாதன். சிறு வயதில் கிடந்த பாகவதத்தை தன் மார்போடு தழுவிக்கொண்டு, பாகவதம் தான் என் சிறந்த நண்பன், பாகவதம் தான் எனக்கு எல்லாமே, என் தாய் தந்தை, என்னை காப்பவன், எனக்கு அடைக்கலம், எனக்கு உற்ற நண்பன் ஸ்ரீமத் பாகவதம். அதனால சதா பாகவதம் படிச்சுக்கிட்டே இருக்கும். ராஜாவுடைய அரண்மையில வரும்போது ரூப கோசாமியும் சனாதன கோசாமியும் சூரியனை போலும் சந்திரனை போலும் பிரகாசம், அப்படி ஒரு தேஜஸ் அவன் சரீரம், அவனுடைய பக்தி, தூய்மை, எளிமை, பணிவு, அவங்க வந்து அப்படி சூரியனை போல பிரகாசம், சந்திரனை போல பிரகாசம். அதனால அப்படியே அவங்க வந்து ராமகேளியில உட்கார்ந்து பக்தி பண்றாங்க. அவங்க சங்கம் வேண்டி நிறைய பேர் வர்றாங்க. ராஜாவுக்கும் சந்தோஷம், அவர் பல இடங்கள்ல போய் வென்று வர்றாரு. ஆனா இவங்களுக்கு அதுல திருப்தி இல்லை, எப்படியாவது விட்டு போகணும், இந்த ராஜ்யத்தெல்லாம் விட்டு போகணும். அந்த நேரத்துல அழகான ஒரு லீலை நடந்தது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கொண்டு பிருந்தாவனம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் சன்னியாசம் எடுத்த உடனே அவருடைய மனதில் காற்று விட வேகமாக பிருந்தாவனம், பிருந்தாவனம் எங்க, யமுனா நதி எங்க, கோவர்த்தன மலை எங்க, ராதா குண்டம், ஷாம குண்டம், நான் காண வேண்டும், காண வேண்டும், நான் பகவான் செய்த லீலைகள் பண்ண இடங்கள் எல்லாம் காண வேண்டும் என்று ஓடுகின்றார் சைதன்ய மகாபிரபு. அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பகவானின் பிரிவு. அவர் கிருஷ்ணர் மேல் உள்ள தூய அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார் சைதன்ய மகாபிரபு. அவர் பக்தர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க, நீங்க ஒரு நாள் பிருந்தாவனம் போறீங்க, இப்ப பொறுமையா இருக்கணும். வானத்திலிருந்து மசிறி கேட்டு தேவர்கள் எல்லாம் பேசுறாங்க, மகாபிரபு நீங்க பிருந்தாவனம் இப்ப போக வேண்டாம், உங்களுக்கு நேரம் வரும், நீங்க போவீங்க, நீங்க இந்த பூமியில தோன்றியிருக்கிறது தூய நான் கிருஷ்ண பக்தியை நீங்க ஸ்தாபனம் பண்றதுக்காக, பாகவத தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறதுக்காக, கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க, அதெல்லாம் நீங்க திரும்ப போங்க, நீங்க ஒரு நாள் வந்து அவனை போவீங்க, இப்ப நீங்க திரும்ப போங்க. அது மாதிரி சைதன்மாவுடைய மனம், அவர் ஒரு தூய பக்தராக இருந்து கொண்டு எவ்வாறு பிருந்தாவனத்தை நான் செய்ய பிருந்தாவனம் சென்று அங்கு பகவான் லீலைகளை அனுபவிப்பது. அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனம் யாத்திரை மேற்கொள்கின்றார். 1000 பேர் அவர் பின்தொடர்ந்தார், அவருடைய சகாக்கள் பக்தர்கள் அவர் பின்தொடர்றாங்க. அப்போ சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனம் யாத்திரை போகும்போது அவருடைய தாமரை பாதங்கள் நோகக்கூடாதுங்கிறதுக்காக நரசிங்கானந்த பிரம்மச்சாரிங்கிறவர் என்ன பண்ணுவாங்க, அவர் தியானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த வழிநடுக்கு அலங்காரம் செய்வார். அவர் வந்து சைதன்ய மகாபிரபுவின் சிறப்பு கருணையை பெற்றவர், சைதன்ய மகாபிரபுவை கருணையை பெற்றவர். அவர் கண்களை மூடி தியானம் செய்து கொண்டால் சைதன்ய மகாபிரபு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியும். அவர் எங்க போறாரு, எந்த வழியா போக போறாரு, என்ன பண்ண போறாரு, அந்த வழிநடுக்க முத்து, பவளம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், ரத்தனைகளை கொண்டு அலங்காரம் செய்கிறார். பகவானே தாமரை திருப்பாதம் அது மேல நடந்து போய் அதுக்கு மேல வண்ண வண்ண பூக்கள், தாமரை, மாலதி, பல்வேறு மலர்களை கொண்டு அலங்காரம் செய்கிறார். அந்த வழிநடுக்க மகாபிரபு சைதன்ய மகாபிரபு வங்காளத்திலிருந்து பிருந்தாவனம் போற வழிநடுக்க அவர் அலங்காரம் பண்ணிட்டு போறாரு. அவரால் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதிக்கு மேல அலங்காரம் பண்ண முடியும், பிருந்தாவனம் வரைக்கும் அலங்காரம் செய்யணும். ஆனா வங்காளத்துல கனை நாட்டசாலா அப்படிங்கிற ஒரு கிராமம்,
அந்த கனிய நாட்டு சாலை வந்த உடனே அவரால் மேலும் அதுக்கு மேல அவர் தியானத்தை கண்டினியூ பண்ண முடியல. அவருடைய தியானம் அங்கோடு பிரேக் ஆயிடு, அந்த இடத்தோடு நின்றது. அதுக்கு மேல அவரால் அந்த பாதையை அலங்கரிக்க முடியல. அவர் சொன்னாங்க, பக்தர்ல பார்த்து அங்கெல்லாம் பக்தர்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க இந்த அளவு சைத்தன்ய மாப்பு வந்து அவனை போக மாட்டாரு, அவர் போக போறது இல்ல, கனி நாட்டை சாலை வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவாரு. இவருக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், சைதன்ய மகாபிரபு விருந்தாவன் போன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, இவர் போமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் மேல இவர் சொல்றது பொய் இல்லை. ஏன்னா இவர்களுக்கு அவங்க எல்லா பக்தர்கள் எல்லோருக்கும் தெரியும் சைதன்ய மகாபிரபுடைய செயல், அவர் எங்க போறாங்க என்ன பண்றாங்க எல்லாம் நடிச்சுக்கான பிரம்மச்சாரிக்கு தெரியும், அவரால் சொல்ல முடியும். அது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு, அதுதான் அவரால் சொல்ல முடியுது. அதனால அதுவும் பொய் இல்லை. என்ன நடக்க போகுது, சைதன்ய மகாபிரபு உண்மையிலே விருந்தாவனம் போறாரா இல்லையா, இல்ல கனை நாட்டு இவர் சொல்ற மாதிரி நரசிங்கானந்த பிரம்மச்சாரி சொல்ற மாதிரி கனை நாட்டசால போய் திரும்ப வந்த போறாரா, எல்லாரும் அவளா காத்திருக்காங்க. சைதன்ய மகாபிரபு விருந்தாவன யாத்திரை தொடங்கினாரு, அவர் ராம் கேலி வழியா போறாரு, ராம் கேலி வழியா போய் கனை நாட்டசால போய் அதுக்கப்புறம் அந்த ரூட் அப்படியே கண்டினியூ ஆகி விருந்தாவனம் போகும். ஆனா இந்த முறை சைதன்ய மகாபிரபு நோக்கம் என்னன்னா, அவர் விருந்தாவனம் செல்வதல்ல, ராம் கேலியில வந்து ரூப கோசாமி சனாதன கோசாமி அனுபவமாக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். அவர்கள் நீண்ட காலம் காத்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தாமரை தினுடைய சேவிக்க வேண்டும் அப்படின்னு மகாபிரபு அந்த தூய பக்தர்கள் மிக மிக பணிவும் எளிமையும் கைவரப்பட்டோம். அந்த பணிவுனாலேயே பகவானை வென்று விட்டார்கள். தங்களுடைய கள்ளம் கவடம் இல்லாத எளிமையான பணிவான பக்தினால அவங்களுடைய தூய பக்தி மகாபிரபுவை ராம் கேலிக்கு வர வச்சு, பகவானை ராம் கேலிக்கு வர வச்சிருக்கான். ராம் கேலியின் தெருக்கல்ல சைதன்ய மகாபிரபு இரண்டு கைகளையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே கீர்த்தனம் செய்து நடனம் ஆடி தலைவால் குத்திட்டு நான் ஆண்டவனுமா. ஒரு தங்க மலை, ஒரு தங்க மலை ஒன்று தரையில் உருண்டு பரவுவது போல மகாபுடைய அங்கம் கௌரவம் கௌரங்கம் பொன்னிறத்துக்கு உருக்கிய போன ஒரு தங்கத்தை காய்ச்சி கொடுத்திருக்கிறார். அவர் அப்படியே ராமக்கேலியில் நடந்து வரும்போது ஒரு தங்க மலை குன்று தரையில் உண்டு பரவது போல அவரை வந்து ஆயிரக்கணக்கான பேர் பின்தொடர்றாங்க. ஆயிரக்கணக்கான பேர் புனித நாமத்தை கீர்த்தனம் செய்து நடனமாடி கங்கை கரையில், கங்கை எவ்வாறு மழைக்காலத்தில் வெள்ளம் கரை பொழுந்து ஓடுமோ அது போல ராமக்கேலி தெருக்கல்ல பக்தர்கள் வெள்ளம் அலை போது அப்படியே இந்த செய்தி வந்து நபா புஷேன் சாகிட்ட வந்து அப்படியே இந்த செய்தி வந்து நபா புஷேன் சாகிட்ட வந்தது. அந்த மாதிரி யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்காராமே, அவர் வந்து சாதாரண ஆள் இல்ல, அவர் ஆயிரக்கணக்கான பேர் பின்தொடர்றாங்களா, அவர் ஒருவேளை இறைவனுடைய அவதாரமா இருக்கும், அந்த ஹுதா அல்ல, அந்த ஹுதா தான் இப்ப வந்து இந்த சன்னியாசியா தோன்றி இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அப்படி இல்லாம எப்படி ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண மனிதனை எவ்வாறு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்வார்கள், அவருக்கு சந்தேகம் வந்தது. ஒருத்தரையும் விசாரிக்கிறார், அது யார் அவரு, அந்த சன்னியாசி யாரு, எங்கிருந்து வராரு, எவ்வளவு பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. அப்போ அவர்கிட்ட இனி ஒரு அமைச்சர் இருந்த கிருஷ்ணகத்யா, அவரை கூட்டாங்க. அது யாரோ ராமகேலியில நம்ம நகரங்கள்ல யாரோ ஒரு சன்னியாசி பாடிட்டு போறாரா, அவரை வந்து ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பின் தொடர்றாங்களா. அப்ப எனக்கு புரிஞ்சுது, அவர் ஒரு சாதாரண சன்னியாசி அல்ல, அவர் ஹுதா. அந்த ஹுதானாலதான் இந்த மாதிரி அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயம் பண்ண முடியும். ஒரு சாதாரண மனிதனால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியாது, அதனால அது புதாவா தான் இருக்கும், ஆண்டவராக அது இறைவனாக தான் இருக்கும். அப்போ நவாப் ஹுசேன் சாஹிப் மனதை அறிந்து கொண்ட அந்த மந்திரி சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு, ஏன்னா இந்த நவாப் ஹுசேன் சாஹிப் ஒரு பொறாமைக்காரர், எப்ப வேணாலும் மனசு மாறலாம். அவர் வந்து சனாத தர்மத்துக்கு எதிரானவங்க, அவங்க வந்து தங்களுடைய மார்க்கத்தை தவிர வேற யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, தன்னுடைய மார்க்கத்தை பரப்ப வேண்டும், அதனால சனாத தர்மத்தை யாரும் பின்பற்றக்கூடாதுன்னு அவருக்கு எப்ப வேணாலும் மனமாற்றம் ஏற்படலாம். அதனால அவர் வந்து சைதன்ய மகாபிரபு யாத்திரைக்கு தொந்தரவு செய்யலாம். அதனால இந்த பக்தர் சொன்னாரு, அந்த அந்த தூய பக்தர் சொன்னாங்க, அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க,
அவர் நீங்க நினைக்கும் மாதிரி கடவுளுடைய அவதாரம் ஒண்ணு கிடையாது. அவர் ஏதோ ஒரு சன்னியாசி, அங்கே பிக்ஷை எடுப்பாரு, ஏதாவது கிடைக்கிற ரெண்டு சப்பாத்தி ரொட்டி சாப்பிடுவாரு, கூட நாலு பேர் போறாங்க, அவ்வளவுதான். உங்கள்கிட்ட யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க, அவருக்கு 1000 பேர் போறாங்க. அவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவரோட சதா சன்னியாசி எங்கயோ யாத்திரை போறவரு, அங்கே அவர் திண்ணில படுத்திருப்பாரு, ஏதாவது சம்பளம் கொடுத்தா சம்பளம் போடுவார். ஆனா நவாபூஷேசாவுக்கு நம்பிக்கை இல்லை, இல்ல இல்ல பொய் சொல்றாரு, பொய் சொல்றாரு. அவர் ஒரு சாதாரண நபரும் சன்னியாசியும் அல்ல, அவர் 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்றாங்க. அப்புறம் ரூப கோசாமி கிட்ட வந்தார், ரூப கோசாமி சனாதன கோசாமி கிட்ட வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த ராம் கேலியில யாரோ ஒரு சாது வந்திருக்காரு, அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறார், 1000கணக்கான லட்சக்கணக்கான பேர் அவங்க பின்தொடர்றாங்க, அவங்க வந்து இறைவனுடைய நாமத்தை பாடி ஆடுறாரு, யார் அவரு? அப்ப ரூப கோசாமி சனாதன கோசாமி சொன்னாங்க, உன் ஹிருதயத்தையே கேட்டுப்பா, உன் மனசாட்சியை கேட்டுப்பா, அது சொல்லும் அவர் யாரு? நீ 5 வேளை தொழுகின்றாயே, அந்த ஹுதா, அந்த இறைவன், எல்லையற்றவன், அவர்தான் அவர் முழுமுதற் கடவுள். அவர் கிருஷ்ணர் மேல உள்ள அன்பை எல்லோரும் விநியோகம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அப்பவே நினைச்சேன் அவராக தான் இருக்கும். அப்ப நவாபூஷேசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சைதன்ய மகாபிரபு ஒரு சாதாரண நபர் இல்ல, அவர் முழுமுதற் கடவுள். அப்ப அன்று இரவு என்ன பண்ணாங்க, ரூப கோசாமி சனாதன கோசாமி அனுப்பமா ஒரு சாதாரண காவலனை போல மாற்று உடை அணிந்து கொண்டு தங்கள் ராஜ உடையெல்லாம் களைந்து விட்டு மாறு வேடத்துல அவங்க சைதன்யமாக தங்கியிருக்கிறது வர, 3 பேர் ரூப கோசாமி சனாதன கோசாமி அனுப்பமா 3 பேர் மாறு வேடத்துல சைதன்யமாக தங்கியிருக்கிறதுக்கு வர. சைதன்யமாக உள்ள அறையில் இருக்காங்க, முன்னாடி நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், அவர் இருவருடைய பாதங்களை தொட்டு வணங்கினாங்க, நாங்க மகாபுரி தரிசனம் பண்ண வந்திருக்கோம். அவர் இருவரும் நித்யானந்த பிரபுவும் அத்வைத ஆச்சாரியரும் அவர்கள் மூவரையும் உள்ள அழைச்சிட்டு போனாங்க. கூட சின்ன பையன், அப்போ ஒரு 5-6 வயசா இருக்கும் ஜீவ கோஸ்வாமி அனுப்பமாவுடைய பையன், சின்ன பையன் ஜீவா. அவரு கூட வந்து பாக்குறாரு, தன்னுடைய அப்பா பெரியப்பா என்ன பண்றாங்க, சனாதன் கோசாமி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்ட் பிரதர் வந்து ரூப கோசாமி, தேர்ட் வந்து அனுப்புமா. இந்த 3 சகோதரர்களும் வாயில புல்லு கட்டை வச்சுட்டு, கழுத்துல ஒரு துணியை கட்டிக்கிட்டு, இடுப்புல ஒரு துணியை கட்டிக்கிட்டு, ஒரு தண்டம் தரையில் விழும் போல சாஷ்டாங்கமா விழுது, ஒரு தண்டம் ஒரு தடி தரையில் விழுவது போல சாஷ்டாங்கமாக விழுந்து மகாபுரி தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்களில் ஒரு கண்ணீராலை அபிஷேகம். மகாபிரபு எல்லாரும் உங்களை ரொம்ப கருணி வாய்ந்தவன் சொல்றாங்க, நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமே குருஷே. மகாபிரபு உங்களை எல்லோரும் கருணை கடவுள் சொல்றாங்க, ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நீங்க கீழ்நிலையான வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எங்களை பாருங்க, நாங்க உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்து யவன ராஜா கிட்ட வேலை பார்க்கிறோம், மாமிசம் உண்றவன்ட்ட வேலை பார்க்கிறோம், பௌதிக வாழ்க்கையில மூழ்கி இருக்கோம், அரண்மனை வாழ்க்கையில வாழ்றோம், நாங்க மனிதர்களே கடைநிலையான கீழ்நிலையான மனிதர்களே கடைநிலையான கீழ்நிலையான ரொம்ப எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு ஈழ்ந்த ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா. நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க வந்து ஜகாய் மதாய்கிற 2 பேரும் பிராமணர்களை விடுவிச்சீங்க, அதனால நீங்க கருணை வாய்ந்தவர்னு சொல்றாங்க. ஓ மகாபிரபு, அந்த 2 பிராமணர்களும் அவங்க வந்து ஏதோ போதை வஸ்துக்களை பயன்படுத்தினாங்க, ஆனா எந்த யவன ராஜாக்கும் வேலைக்கு போகல. அவங்க பிராமண குலத்துல பிறந்திருந்தாங்க, மாமிச உணவு சாப்பிடறவங்கிட்ட வேலைக்கு போலவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஏதோ வந்து மதுபானத்துக்கு அடிமையா இருந்தாங்களே தவிர அவங்க கீழ்நிலையான இடத்துக்கெல்லாம் போய் வேலை பார்க்கல. ஆனா நாங்க பாருங்க, அந்த ஜெகாய் மதையோட மோசமானவங்க, நாங்க ஜெகாய் மதையோட மோசமானவங்க, நாங்க உயர்ந்த குலத்துல பிறந்தும் கீழ்நிலையான வேலை பண்ணிட்டு இருக்கோம், எங்க தர்மத்தையும் கலாச்சாரத்தை விட்டு ஒரு யவன ராஜாட்ட ஒரு மாமிச ஒன்றவன் வேலை பார்க்கும். அதனால மகாபிரபு நீங்க ஜெகாய் மதாயை விடுவிச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, உங்களை எல்லாரும் ரொம்ப கருணை வாய்ந்தவர் சொல்றாங்க. அந்த வார்த்தை எப்ப வந்து
முழுமை அடையும்னா, எப்ப உயர் எப்ப உங்களுக்கு புகழ் செய்யறதுனா, எங்களை போல இழிந்த வீழ்ந்த கீழ்நிலையான ஆத்மாக்களை நீங்க விடுவிச்சீங்கன்னா அந்த பேருக்கு பொருத்தமா இருக்கும். அப்படி பிரார்த்தனை செய்யறாங்க. கண்ணில் இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வந்து மகாபுரி பாதங்கள்லாம் கழுவு. மகாபுருவனால இவங்க பணிவு பொறுத்துக்க முடியல. மகாபுரி சொல்றாங்க, மகாபுரு சொல்றாங்க, ரூபா சனாதன அனுப்புமா எழுதுங்க. அவங்க தோலை பிடிச்சுக்கிட்டாரு, தோலோட பிடிச்சு மேல தூக்கி அவங்களை கட்டி தள்ளி, போதும் போதும், உங்க பணிவு என் ஹிருதயத்தை வந்து முறுக்கிடுச்சு, என் ஹிருதயம் உடைந்து விட்டது. இந்த மாதிரி பணிவு, இப்படி எல்லாம் பணிவு உங்ககிட்ட, நீங்க அவ்வளவு பணிவா இருக்கீங்க, உங்க பணிவு தான் நீங்க இப்படி பிரார்த்தனை பண்றீங்க. நீங்க மூணு பேருமே என்னோட நித்தியமான சேவகர்கள். முன்ன காலத்துல எல்லாம் வேத காலத்துல என்ன வழக்கம் இருக்குன்னா, உயர்ந்தவர் முன்னாடி தாழ்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில துண்டு கட்டி இருக்க மாட்டாங்க, மேல அங்கவஸ்திரம் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு அடிமை போல அவங்க முன்னாடி வாயில புல்லு கட்டு வச்சுட்டு அடிமை மாதிரி கை கட்டிருக்கோம், கழுத்துல துணியை மாத்தி கை கட்டி, அந்த மாதிரி ஒரு காலத்துல வழக்கம் இருக்கு. அந்த மாதிரி நான் உங்க அடிமை, நீங்க எங்களை எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்க உங்களுடைய திருப்பாதங்களை சரணாகதி பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அடிமையை போல வாயில புல்லு கட்டு வச்சுட்டு அவருக்கு நமஸ்காரம். பெரும் பண்டிதர்கள், பண்புடித்திறன் படைச்சவங்க, சமுதாயத்தில் மிக உயர்ந்தவங்க, பெரும் பண்டிதர்களை இவங்ககிட்ட சாஸ்திரம் படிக்க வர்றாங்க. அவங்க மகாபிரபு முன்னாடி வந்து ஒரு சாதாரண அடிமையை போல நிற்கிற நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். மகாபிரபு அவங்களை தோளோடு எடுத்துக்கிட்டாங்க, தோளோடு எடுத்து கட்டி தள்ளிவிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய தாமரை திருப்பாதங்களை அவர் தலையில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்னும் பேர் உங்க பேரு சந்தோஷ், ரூப கோஸ்வாமி, ரூபா அமாரா சனாதனா ஸ்ரீவல்லபா அனுபவம். நீங்க எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை ஜபம் பண்ணுங்க, கிருஷ்ணருடைய சேவை பண்ணுங்க, கிருஷ்ணனுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணுங்க அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். மகாபுரி ஆசீர்வாதம் பெற்ற உடனே அவங்க கண்ணில் இருந்து அருவி மாறி கருகிறது. அவங்க அப்படியே தன்னை மறந்து அழறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த குழந்தை ஜீவா அவரும் அழுதுட்டு இருக்கு. சின்ன பையன் எப்படி வந்து மகாபிரபு தன் சித்தப்பாவும் பெரியப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னு ஜீவ கோஸ்வாமி பார்த்துட்டு. அப்புறம் வந்து சொன்னாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நாங்க திரும்ப போறோம், மகாபிரபு நீங்க இருந்து போயிருங்க, நவாப் வந்து ரொம்ப மோசமானவன், அவன் மனசு எப்ப வேணா மாறும், அவன் கண்டுபிடிச்சிட்டா நீங்க முழுமுதற் கடவுள்னு அவங்க பாதிக்கு தொந்தரவு பண்ணலாம், அதனால நீங்க சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பிடுங்க. அப்புறம் சனாதன் ஒரு வேண்டுகோள் வச்சாரு, மகாபிரபு நீங்க விருந்தாவனம் போறீங்க, இவ்வளவு பேர் கூட போகாதீங்க, நீங்க விருந்தாவனத்து சூழ்நிலையை அனுபவிக்க முடியாது, யாரும் ரெண்டு மூணு பக்தர் மட்டும் கூட்டிட்டு போங்க, இவ்வளவு பேர் கூட போனா 1000 பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவு பேர் கூட போனா நீங்க விருந்தாவனத்து சூழ்நிலையை உங்களை அனுபவிக்க முடியாது அப்படின்னு வேண்டுகோள் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க தன் ஆத்மாவை மகாபுரி பாதங்களை விட்டுட்டு ஒரு நடைப்பெண்ண போல திரும்புவாங்க. அவங்க ஆத்மா வந்து அப்படியே மகாபுரி பாதங்கள் ஒரு உயிரற்ற ஒரு நடைப்பின போல திரும்ப போறாங்க. அந்த மகாபுரு ஆசீர்வாதம் பண்ணாங்க, அந்த மூணு பேர் திரும்ப வந்தாங்க. அவ்வளவுதான், மகாபுரி ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு, அவரை தாமரை பாதங்களை தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ராஜ்யத்திலயும் பௌதியத்திலயும் என்ன ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது, அது பேரளவு தான் அந்த நவாப்ட வேலை பாக்குறாங்க. அன்று அடுத்த நாளே ரொம்ப விவசாயம் முடிவு பண்ணாரு, இனி நாம் தாமதிக்க கூடாது, இந்த உடல் ஆன்மா இந்த புத்தி இந்த சிந்தனை இந்த புலன்கள் எல்லாம் மகாபுரி சேவைக்காக, அதனால நான் இங்கிருந்து ஓடி விட வேண்டும். அவர் என்ன பண்ணாரு, ரூப கோஸ்வாமியும் அனுப்பமாவும் கொஞ்சம் பைசா எல்லாம் எடுத்துக்கிட்டு, அவங்க சேர்த்து வச்ச பைசா, அவங்க சம்பாதிச்ச பொற்காசுகள், ஒரு படகு நிறைய பொற்காசு, 1-2 தங்க நாணயங்கள், அந்த டைம்ல 5 days பேக்ல வந்து ரொம்ப வேல்யூபிள், கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள சொத்து, அதெல்லாம் ஒரு படகுல ஏத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணாங்க, நவாப் ஹுசைன் விட்டு தப்பிச்சிட்டாரு. ஆனா சனாதன் வந்து நவாப் கூட வெளியில போனதுனால அவரால் வர முடியல, அந்த டைம்ல அவர் நவாப் கிட்ட மாட்டிக்கிட்டார். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அவங்க போய் அந்த பொற்காசுகள் கோல்டு காயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, அதையும் தூக்கிட்டே போல எல்லாத்தையும் விநியோகம் பண்ணாங்க. அங்க வருமானத்தை 4 பாகமா பிரிச்சு, பிராமணர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு சேவைக்காக ஒரு பாகம், குடும்பத்தாருக்காக ஒரு பாகம், அப்புறம் ஒரு பாகத்தை வந்து அங்க ஒரு வங்காள வியாபாரி ஒரு கடை வச்சிருந்தாரு,
மர்ச்சன்ட், அவர்கிட்ட ஒரு 10,000 கோல்டு காயின், 10,000 தங்க நாணயத்தை அந்த கோல்டு காயின் வந்து அந்த வியாபாரிக்கு கொடுத்துட்டு, இதை வந்து சனாதன் வந்தா கொடுத்துருங்க, ஒரு காலத்துல ஒரு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் சைதன்ய மகாபுடைய தாமரை திருநூலில் சன்னடி தான் ஒழிக்க ஒழிக்க சனாதன் மட்டும் மாட்டிக்கிட்ட. அப்போ இதனுடைய இரண்டாம் பாகம், சனாதன் கோசாமி நவாபுடன் தப்பித்து விட்டாரா, அவரும் சைதன்மாவுடைய தாமரை திருவடிகளை சன்னடைந்தாரா, அவருடைய அந்த இரண்டாவது பாகம் என்ன நடந்தது அப்படின்னு நீங்க எல்லாம் அவளா காத்துருங்க. நாளைக்கு வந்து செகண்ட் பார்ட்ல சனாதன் கோசாமி என்ன பண்ண, அவர் வந்து சைதன்மாவுடைய தாமரை திருவடிகளை சன்னடைந்தாரா, அவருடைய வாழ்க்கையின் இரண்டாம் பாகம் என்ன நடந்தது அப்படிங்கறது நாளைக்கு பார்க்க. ஏன்னா இன்னைக்குமே ஒரு சினிமா படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்ததுன்னா அது செகண்ட் பார்ட் எப்போ வரும் எப்போ வரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எல்லாரும் சனாதன் கோசாமியோட செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. அந்த சினிமா படம் தான் பௌதிகமானது, இங்க வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் எவ்வளவு கேட்டாலும் அது ஆன்மீகமானது, அது திகட்டவே திகட்டாங்க. அதனால நம்ம சனாதன் கோசாமியோட கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். நாம கிருஷ்ணபக்தர்கள் முன்னேற்றோம் பகவான், நாம அதில் ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பக்தி தொழில முன்னேற்ற அடையணும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ சனாதன் கோஸ்வாமி திருபாவ மகோத்சவ கி, ஸ்ரீல பிரபுபாத் கி, குருதேவ் மகாராஜ் கி, ஓம் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.